கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2025 ஆங்கில புத்தாண்டு கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது. கடந்த காலங்களில் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்வி தகுதி உள்ளவராக இருந்தால் கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ராஜயோகம் டிவி சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ளே. வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இந்த 2025 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது? 2025 ஆங்கில புத்தாண்டு கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது. கடந்த காலங்களில் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்வி தகுதி உள்ளவராக இருந்தால் கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒரு சில நேரங்கள் தடுமாற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய, அந்த தடுமாற்றங்களிலிருந்து ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடிய, தார்மீகமான வாழ்க்கையை தத்துருவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த 2025 நடந்தேறும். 2025 ஆரம்பமாகும் பொழுதே மனோகாரகன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன உறுதி வந்து அதிகரிக்கும். அதாவது இந்த கஷ்டம் வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்து ஆட்படக்கூடிய ஒரு சூழல் இந்த கும்பராசிக்கு 2025 ஆரம்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே கும்பராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டு அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது 10 இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய, புதிய புதிய முயற்சிகளுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கக்கூடிய, உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு ஓரளவு கையில் வந்து கையிலையும் பையிலையும் காசு கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக வருஷ ஆரம்பத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 2025 வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரகன் சனி பகவான் பயிற்சியாகிறாரு, சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகிறாரு, நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகிறாங்க. அந்த வகையில் அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து அதாவது பாத சனி அப்படிங்கிற சனிக்கு மாறுறாரு 2 இடத்திற்கு. அப்போ என்ன ஆகும், இவ்வளவு நாள் அதிக கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஓரளவு கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய, அதாவது எங்கே பார்த்தாலும் ஏமாற்றமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, எங்கே பார்த்தாலும் குழப்பமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆங்காங்கே குதூகலம் தெரியக்கூடிய, ஆங்காங்கே நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஆரம்பமாகும் 2025 ஆரம்பத்தில். அதுவும் சனி பகவான் வந்து 2 இடத்துக்கு போகிறதுனால கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படாமல் அந்த கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பழகி போகக்கூடிய சூழலை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சனி பெயர்ச்சி அமையுது. அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக 4 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி 5 இடத்திற்கு, 2025 மே மாதம் 5 இடத்துக்கு தனகாரகன் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால கல்யாணம் ஆகலின்னு கவலைப்பட்ட கஷ்டப்பட்ட கும்பராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு அதிகபட்ச முயற்சியில் கல்யாணம் ஆகியிருக்கும் கடந்த வருஷத்தில். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலாகாலத்தில் கை குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அருமையான ஆரோக்கியமான புத்தர பேர் கொடுக்கக்கூடிய ஆண்டாக. ஏன்னா பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் புத்தர காரகன் குரு பகவான் மே மாதம் பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக ஆயுள் தீர்க்கமான குழந்தைக்கு அடி போடக்கூடிய ஆண்டாக இந்த 2025 அமையும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சியாகி வர்றதுனால இந்த மகிழ்ச்சியான ஒரு சூழல்களை வந்து தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். கும்பத்தில் ராகு வரும் பொழுது குடும்பத்துக்கே நன்மை அப்படிங்கிறது, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக அல்லது சாஸ்திர ரீதியான வாக்குக்கு ஏற்ப சந்தோஷமான சூழல்கள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும்.
நீண்ட நாள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கௌரவம் பாதிக்கப்பட்டு அல்லது தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கடனுக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும், அல்லது கடனுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையாவது 2025 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடன் சார்ந்த விஷயங்களில் கூட ஒரு நல்ல அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை 2025 கொடுக்கும். சூப்பர் சார், இந்த 2025 கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போது. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் பிற்போக்காக வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். கும்பராசிக்கு பெண்களுக்கு எப்படி சார் இருக்குது? கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இயக்கப்படக்கூடிய, இல்லாத ஒரு விஷயங்களை நினச்சி பயப்படக்கூடிய, எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நம்ம தேவையில்லாமல் அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே அல்லல் படக்கூடிய சூழல் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம். நாம் கம்மன் இருந்தால் கூட இருக்கிறத வச்சு, அதாவது ஏழைக்கு தகுந்த எல்லோருண்டை அப்படின்ட்டு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அக்கம் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, சொந்த வீடு வாங்கிறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு சங்கோச்சம் ஏற்படும், அல்லது அங்கலாக பிறந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து நாம் முன்னேறாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது முன்னேறினாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி உங்களை சார்ந்தவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க, உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த வருஷம் முழுவதும் வந்துட்டுருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு அங்கலாப்பு படாமல் மனசை ஆறப்போடுவது நல்லது. சூப்பர் சார், இந்த 2025 கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கல்யாணம் கஷ்டப்பட்டு ஆயிருந்தாலும் கை குழந்தை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சுமூகமாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். இதே போல் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.